நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர் நன்றியின் பலியை செலுத்திடவாரீர் நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர் நன்றியின் பலியை செலுத்திடவாரீர் நன்மைகள் நாமே அடைவோம் வானத்தை நோக்கிடும் நரும் புகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம் வானத்தை நோக்கிடும் நரும் புகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம் அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம் அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம் ஆண்டவன் திருமுன் படைத்திடுவோம் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரில் நன்றியின் பலியை செலுத்திடவாரில் நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர் தந்தை மகன் தோயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த காலை பொழுதில் இறைவன் நம்மை இந்த திருத்தலத்திற்கு அன்போடு அழைத்து வந்திருக்கின்றார் மழையானது தொடர்ச்சியாக நமக்கு நல்ல கனமான மழையாக அப்பப்போ பெய்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் கூட இருடைய இரக்கம் இன்னும் அதிகமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உண்டு என்ற அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வெளிப்படுத்த நாம் வந்திருக்கிறோம் இறைவன் தொடர்ந்து இதயத்திலிருந்து பொங்கி ஒழுகிற அவர் இரக்கத்தினால் மன்னிப்பினால் ஆசீர்வாதம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார் என்பதை நம்பி நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் எனவே இந்த அருமையான இந்த ஒரு தருணத்தில் இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கும்படியாக தடையாக இருக்கிற குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருத்தப்பட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே இவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுவதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகிய கண்ணியான தூய மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுவேன் எல்லாம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் கதைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக எல்லா வல்ல இறைவா
அன்பார்ந்தும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளை மூச்சாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவீரா செய்வீராக. உம்மோடு தோய்யாவியாரின் ஒன்றிப்பும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்களாண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இத்திருப்பலியை நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுப்பவர்கள் ஆரோக்கிய பிரின்ஸ், ஜானி, கிளமண்ட் மற்றும் குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் ஹெலனா ரொசாரியோ தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார், லாரன்ஸ் மற்றும் குடும்பத்தினர், நேசமணி, சசிகுமார், எஸ் அகஸ்டின், ஆண்டனிதாஸ், மெர்சிலினா, ஸ்டீஃபன் மற்றும் குடும்பத்தினர், வில்சன் மற்றும் குடும்பத்தினர், ஜோவாக்கிம், ஜோனா, ஜோஷுவா, லிசி, பிலோமினால், டோம்னிக் குடும்பத்தினர், அலெக்ஸ் தேவகுமார் குடும்பத்தினர், அல்ஃபோன்ஸ் லிகோரியஸ், மரிய மோனிகா, மவுனில் பெர்னட், மோரில் பெர்னட், ஸ்டெஃபி டேமியன் மியா, மினி ஆண்டனி குடும்பத்தினர், ஷிபு மற்றும் குடும்பத்தினர், பிரவீன் குடும்பத்தினர், எட்வர்ட் மற்றும் குடும்பத்தினர், ஆரோக்கிய செல்வி, லோகேஷ் ராஜ் குடும்பத்தினர், டி எஸ் செல்வராஜ், லுவிஷா ஜேம்ஸ், சாபேத் குமார் குடும்பத்தினர், ஜூடி ஜேக்கப் குடும்பத்தினர், கிறிஸ்டி ஜேக்கப் குடும்பத்தினர், ஜோனா மற்றும் குடும்பத்தினர், இவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் சிறப்பு கருத்துக்களாக ஜெயசீலி நல்ல உடல்நலத்திற்காக, ராபின்சன் மிராண்டா தெரிவினை நல்லபடியாக எழுதுவதற்காக, ஜொனாத்தன் மற்றும் குடும்பத்தினர் குடும்பத்திலே அமைதி நிலவுவதற்காக, ஏஞ்சலா சுகப்பிரசவத்திற்காகவும், ஜொனாத்தன் நல்ல ஒரு வீடினை வாங்குவதற்காகவும், ஆண்டனி, கிறிஸ்டோஃபர், பிரகாஷ், ஜெனி, சங்கீதா குழந்தை வரத்திற்காகவும், மரிஷா நல்ல திருமணத்திற்காகவும், கேராணி உடல்நலத்திற்காகவும், ஜெசிந்தா உடல்நலத்திற்காகவும், கமலா நான்சி திருமணத்திற்காகவும், நிதிஷ்குமார் உடல்நலத்திற்காகவும், லொரேன் ஆனி வேலை கிடைப்பதற்காகவும், பிண்டோஃபோஸ் கம்பெனி இவருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும், ஆண்டனி மனோகரன் அவருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் சிறப்பான விதத்திலே இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நம்மோடு வாழ்ந்து மறித்த ஆன்மாக்களை நினைவு கூறுவோம். அந்தோனி சாமி, அந்தோனி அம்மா, கிரேசி, ஜோஸ்வின், இருதயராஜ், மார்கரெட், ஜோசப், மங்கள மேரியம்மா, ஆந்தனிதாஸ், ராய்ஸ்டன் லாஸ்ரஸ், மனோஜ் ஆண்டனி, ஆரோக்கியராஜ், இந்த ஆன்மாக்கள் அனைவரும் இறைவனடி சேர இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவர்க்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறை வார்த்தைகள் 17-24 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது, இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளம் மிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளம் மிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாட்களில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர், பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மை இருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர், தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர்.
அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடற செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது. இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை. அவன் முகம் இனி வெளிரி போவதுமில்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கை வேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே
என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு Alleluia, 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 Alleluia. Idho nam aandavar vallamaiyudan varuvar. தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்தனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 27-31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபொழுது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் அடிக்கடி ஆலயத்திற்கு வருவார். ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அது பிறகு சென்று விடுவார். பார்ப்பதற்கு அவ்வளவு டிப்டாப் பாசாமிலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷர். இதை பார்த்து கொண்டே இருந்த குருவானர் ஒரு நாள் அழைத்து அந்த மனுஷங்கிட்ட கேட்டார், நீங்கள் தினந்தோறும் கோயிலுக்கு வரீங்க, என்ன செய்கிறீங்க, ஆண்டவர் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சாமி. ஏதாவது ஜபங்கள் ஏதாவது ஜபிப்பீங்களா, அது எதனா தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது. அல்ல, அவரை பற்றி ஏதாவது பைபிளில் ஏதாவது தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு பைபிள்லாம் தெரியாது, எனக்கு படிப்புலாம் கிடையாது. அப்போ நீ என்ன செய்கிறீங்க கோயிலில் வந்து உட்காந்துட்டு? ஜபம் தெரியாது, யூலியம் தெரியாது, ஆண்டர் பற்றி எந்த காரியமும் தெரியாது. அப்போ நீங்கள் ஆலயத்தில் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்பொழுது அந்த மனிதன் சொல்கிறார், நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார்.
அப்புறம் அதனால் என்ன ஆச்சு உங்களுக்கு? இதற்கு முன்னால் இருந்த என் வாழ்க்கை வேறு. நான் அவரை பார்ப்பதற்கு முன்னால், அவரோடு பேசுவதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை என்பது வேறு. குடிகாரனாக இருந்தேன், அல்லது என்னுடைய வாயில் கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான் வரும். இப்போது நான் அதையெல்லாம் விட்டு விட்டு நலமாக இருக்கிறேன். நான் நல்ல ஒரு வார்த்தைகளை பேசுகிறேன். அவர் என்னை பார்க்கிறார், என்னை நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய பலன் அது என்று சொல்லி சொன்னார். அன்பாந்தவர்களே, ஆண்டவரை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால், ஏதாவது மாற்றம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏதாவது அடையாளமாக இருக்க வேண்டும், சாட்சியம் இருக்க வேண்டும். நான் செய்கிறதெல்லாம் செய்வேன், ஆனால் நான் தினந்தோறும் பூசிக்கு வருவேன், நன்மை வாங்கிக்குவேன், எல்லா வேலையும் செய்வேன், எல்லா கெட்ட வார்த்தையிலும் பேசுவேன்னு சொன்னால், அவர் உனக்குள் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னால், நான் அந்த ஆண்டவரை, அந்த கடவுளை, அந்த இயேசுவை உண்மையிலே சரியாக என்று நான் இதுவரை நான் அனுபவிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை என்று தான் அர்த்தம். அப்போ என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் வரணும். அதுதான் ஆண்டவர் இருப்பதற்கான அடையாளம். பழைய வாழ்க்கை அல்லது ஆண்டவருக்கு விரும்பாத வாழ்க்கை அல்லது எனக்கே என் குடும்பத்தாருக்கு விரும்பாத வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட வேண்டும், மாறுபட வேண்டும். இல்லை என்று சொன்னால், நான் அந்த ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்வதிலே எந்த ஒரு பலனும் இல்லை. அதுதான் இன்றைய முதல் வாசகம் இசையா புத்தகம் 29வது பிரிவிலிருந்து வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆண்டவருடைய காலத்திலே, மெசியாவின் காலத்தில் என்ன நடக்கும், ஆண்டவரை மக்கள் அறிந்து கொள்கிறபடி என்ன நடக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பார்வையற்றோர் கண்கள் திறக்கும், அதே போன்று ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் மகிழ்ச்சி அடைவர், வறியவர் இஸ்ரவேல் தூயவர்கள் அகமகிழ்வர், கொடியோர் இல்லாத ஒழிவர், கெட்டது செய்கிறவன் யாரும் இருக்க மாட்டான், இகழ்வோர் இல்லாமற் போவர், அடுத்தவரை சபிப்போர், இகழ்ந்து பேசுவோர், கோல் மூட்டுறவங்க, சண்டை மூட்டுறவங்க, ஏதாவது கொளுத்தி போடுறவங்க, இதெல்லாம் இல்லாமல் போவாங்க, தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர், அவர்கள் ஒருமையொரு மேல் குற்றம் சாட்டி பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்ற தீர்ப்பு வழங்குவர் இடரை செய்கின்றனர், பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர், இவங்களாம் இல்லாமல் போயிடுவாங்க. எப்போ நடக்கும்? ஆண்டவரை எப்பொழுது ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்போது அது நடக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அந்த மனிதன் கடவுளை சந்திக்கிறான், ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறான், நற்கருணை ஆண்டவர் உண்மையிலேயே அவன் சந்தித்து அந்த நற்கருணையை பெறுகிற பொழுது அந்த ஆண்டவர் உண்மையான பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே இந்த தலைகள் மாற்றம் வரும். அவர் புரட்டி போடுவார், அவர் வாழ்க்கையை மாற்றி காண்பிப்பார். ஆனால் அன்புக்குள்ளே அதற்கு என்ன வேண்டும்? மீண்டுமாக தொடர்ந்து நாம் இந்த வாசிக்கிறோம். நான் செய்யவிருக்க என் கைவேலையை பாடுகளை காணும்பொழுது தூயவரை தூயவராக போற்றுவர். அங்கே இங்கே இருக்கிற பெரியவர் இந்த பீடத்தில் நற்கருணையாக அல்லது இந்த பீடத்தில் இறை வார்த்தையாய் நமக்குள்ளே வருகிறவர் தூயவராக இருக்கிறார். அந்த தூய கடவுளை தூயவரை நாம் தூயவராக போற்றி அவரை உணர்ந்து கொள்வதே பெரிய காரியம். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். தூய ஆவியினுடைய கொடையே தான் ஆண்டவரை தூயவரை நாம் தூயவராக உணர்ந்து மகிழ்ந்து அகமகிழ்ந்து கொண்டாடுவது. கையிலே நன்மை பெறுகிறோம், நற்கருணை பெறுகிறோம், உணர்வற்றவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. எனவே தான் மீண்டும் சொல்லப்படுகிறது, இதில் தவறிழுக்கும் சிந்தை கொண்டவர் உணர்வடைவர். ஆகவே நம்ம ஒருவேளை ஆண்டுடைய அந்த உடலை பெறுகிற பொழுது எந்த உணர்ச்சியும் உணர்வும் இல்லாமல் பெறுகிறோம் என்று சொன்னால், உணர்வு பெற்று கொள்ள வேண்டும், பெற வேண்டும், பெறுவர். உண்மையிலேயே ஆண்டவரை விசுவசிப்போர் உணர்வு, ஆண்டவரை தேடுகிற உணர்வை பெற்றுக்கொள்வர், முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். அன்பாந்தவர்களே, எப்பொழுது இதெல்லாம் நடக்கும்? நானும் ஆலயத்துக்கு வரேன், சின்ன வயசுலேருந்து வந்துருக்கிறேன். பொது நண்பம் எப்போ வாங்கினோம், 10 வயசில் எதை வாங்கியிருப்பேன். காலங்காலமாக ஒரு 30 வருஷமாக 40 வருஷமாக ஆண்டவர் தேடுறேன், வரேன், நண்பன் வாங்குகிறேன். ஆனால் எனக்குள்ளே எந்த மாற்றம் இல்லை. நான் இன்னும் மோசமாக ஒரு சில நேரத்தில் போயின்னு இருக்கிறேன்னு சொன்னால், நான் இன்னும் ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவரை இன்னும் தேடவில்லை. எப்படி? இந்த நற்செய்தி வாசகம் சொல்கிறது. நற்செய்தி வாசகத்தை பார்க்குறோம். இரண்டு பார்வையற்றவர்கள், யோசித்து பாருங்கள், பார்வையற்றவர்கள்
நீண்ட தூரம் அவர் வீட்டுக்கு போறவரை பின்னாடியே கத்திக்கினே வராங்க, தாவீதின் மகனே என் மீது இறங்கும், தாவீதின் மகனே என் மீது இறங்கும். ஏன்? அவன் பார்வை வேண்டும், இந்த தேவை நிறைவு செய்யப்படணும். ஆகவே இந்த தன் தேவை நிறைவு செய்வதற்காக அவர்கள் கத்திக்கொண்டே ஆண்டவர் பின்னாடி வருவதை பார்க்கிறோம். கடைசி வரையும் வராங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டாரு, ஆனால் வீட்டுக்குள்ளே போறாங்க, கத்திக்கொண்டே போறாங்க, விடாமல் விடாமல் அவர்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டே வருகிறார்கள். பார்வை இல்லை ஆனால் தேடுகிறார்கள். பார்வை நமக்கு இருக்கிறது, நாம் தேடாமல் இருக்கும். ஆண்டவரை அவர்கள் மிகுந்த ஒரு அந்த ஒரு விசுவாச அறிக்கை செய்து அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். திருப்பாடல் 91 நாம் வாசிக்கிறோம், 91:14 வாசிக்கிறோம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். ஆண்டவர் செய்வார். உண்மையிலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் அவரை விடாமல் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை விடுவிப்பேன். இந்த குருடர் பார்வையற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் பெயர் தெரிந்திருந்தது. என்ன பெயர்? தாவீதின் மகன். இவர் தாவீதின் மகன். இவர் இவரால் நமக்கு விடுதலை உண்டு, இவர் மீட்பின் உண்டு, எனக்கு சுகம் உண்டு என்று நம்பினார், விசுவாசித்தார்கள். எனவேதான் சொல்றாங்க, தாவீதின் மகனே என் மீது இறங்கும், தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கத்திக்கொண்டே வருகிறார்கள். ஆகவே ஆண்டவர் விடுவிக்கிறார். அவர் பெயரை நாம் அறிகிற பொழுது, அவர் பிரசன்னத்தை அறிகிற பொழுது, அவரை நாம் அன்பு செய்கிற பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறார், சுகம் கொடுக்கிறார், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்கிறார். அவர்களை என் நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன், அவளை துன்பத்தில் அவர்களோடு துணை இருப்பேன், அவளை தப்பி வைத்து பெருமைப்படுத்துவேன். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதற்காகவே நம்மோடு இருக்கிறார். உண்மையிலே அந்த ஆண்டவரை, நற்கண்ணி ஆண்டவரை, இறை வார்த்தையில் வருகிற ஆண்டவரை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? திருப்பலியில் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாள் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? விசுத்த பார்ப்போம். அப்படிப்பட்ட விசுவாசம், இந்த பார்வையற்றவருக்கு இந்த விசுவாசம் எனக்குள்ளே இருந்து வருகிறதா? எனவேதான் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், பார்வையற்றவங்க ரெண்டு பேர் பாவம், கண் இல்லாதவங்க, பார்வை இல்லாத இருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் கத்தி விடுறாரு, இவரெல்லாம் வந்து உண்மையிலே இறக்கமில்ல கடவுளா? ஏன் இந்த ஆண்டவருக்கு கொஞ்சம் இறக்கம் தேவையில்லை? கத்திக்கொண்டே வராங்க, பின்னாடியே வராங்க, அவர் பேரை சொல்லி கூப்பிட்டுனே வராங்க. மனம் இறங்கி இருக்க வேண்டாமா? அப்போதே மனம் இறங்கி என்னப்பா வேணும், சொல்லி செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யலை? இவ்வளோ தூரம் கத்திக்கொண்டே வரோமே, நமக்குள்ள அப்படி வரும், நானும் ஜபித்துக்கொண்டே இருக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், இந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லை, என் மீது அவர் இறக்கம் காட்டவே இல்லை, என் குடும்பத்தின் மீது மனம் இறக்கம் கொள்ளவே இல்லை, அவர் இப்பொழுது வரை என் மீது மனம் இறக்கம் கொள்ளாமல் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். அபாக்குக்காகவும் 2:3 சொல்கிறது, குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சியினும் காத்திருக்கிறது, முடிவை நோக்கி விரைந்து செல்கிறது, ஒரு காலம் பொய்க்காது, காலம் தாழ்த்துவதாய் தோன்றினாலும் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கூக்கிடுகிற போது, நம் தேவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற பொழுது நிச்சயமாய் அது நிறைவேறிய தீரும், காலம் தாழ்த்தாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அவ்வளவு தூரம் கண்டுக்காமல் போனார்? அன்பாந்தவர்களே, ஒரு தேவை, ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு அருக்கொடை, ஒரு மேலான காரியம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது எந்த அளவுக்கு அதை நாம் நேசிக்கிறோம், ஆர்வமாக திருடுகிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியணும். அது முக்கியமானது. நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை விடாமல் அந்த தேவை குறித்து நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்பதில்தான், நான் எவ்வளவு தூரம் அந்த தேவை குறித்து ஆர்வமாக இருக்கிறேன், அந்த தேவை குறித்து நான் உண்மையிலே நான் வாஞ்சியோடு இருக்கிறேன் என்பது தெரியும். அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் ஆண்டவர் அவ்வளவு தூரம் அவர்கள் பின்னாடியே கத்திக்கொண்டு வருவதை அவர் கேட்டுக்கொண்டே வருகிறார். ஆகவே ஒருவேளை இதுவரை நமக்கு பதில் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் அன்புக்குரியவர்களே, கவலைப்பட வேண்டாம். இறைவன் நம் குரலை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய தேவையை நம் இன்னும் அதிகமாக உணரும்படியாய், கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாம் போற்றுவதற்காக, அதை இன்னும் அதிகமாக நாம் மேலாக உணர்வதற்காக அவர் நம்மை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து அவர் கவனமாக இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியிலே நம்முடைய மேலான ஆசீர்வாதங்களுக்காக கேட்போம், மேலான தேவைகளுக்காக கேட்போம். இறைவன் எனக்கு செவிசாய்க்கிறார். நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் எதிரெடுக்கிற ஒவ்வொரு சின்ன ஜபத்தையும் கூட அவர்
உற்று பார்க்கிறார், செவிசாய்க்கிறார், பதில் கொடுக்கிறார். அவர் என்னை தப்புவித்து எனக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துகிறார். ஆகவே அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம், தொடர்ந்து ஜபிப்போம். என்னுடைய பிரசன்னம், அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை இந்த இடத்துல இப்பொழுது இந்த திருப்பலியிலே உணர்ந்து கொண்டாடும்படியாக நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வரங்கேட்டு கொண்டாடுவோம். ஆமே. வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். இறைவாவும் மெல்லினைய வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவாவும் மெல்லினைய வாழ்வு இருந்தும் பயனென்ன, இகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னிடமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த திருமகனுடைய சொல்லிருக்கிற அன்பை கண் நோக்கி இருளும், அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது முக்க வந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயகாமை அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோ. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரானது என்றும் இல்லை எல்லாம் இல்லை இறைவா. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இந்நாள் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவே போக்கிரி அன்பினால் தம்மையமக்காய் கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையினருளை அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பறியும் திறந்ததை திருநானவரை இருக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதருமான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தே தீ முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதன்களிலே ஓசன்னா உன்னதன்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே உன்னதன்களிலே ஓசன்னா உன்னதன்களிலே ஓசன்னா ஆண்டவர் இமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூச்சு ஆக எம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் இன்னத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கோரி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரின் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வைப்பினை நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்படி கண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் நின்ற மக்கு ஒழியும் உரிய தகந்தர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குள்ளமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகம் வரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் என்னுடைய பேராயர் ஜார்ஜ் ஆன்டனி சாமி எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முதத்திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முதத்திருமுக ஒளியின் ஏற்றிருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ் பொங்கலும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்பு குழந்தை துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையே
ஆண்டவர் என்றும் இப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். என்னாலும் நம்மோடு இருக்கும்படியாகவே வார்த்தையாய் நற்கருணையாய் இருக்கின்றார். உணர்வுகொள்வோம், உண்மையிலேயே நம்மை தேடி வந்திருக்கிற நம்மோடு வாழ்கிற இந்த ஆண்டவரை உணர்ந்து விசுவாசத்தோடு நாம் தொட்டு அனுபவிப்போம். தோமாவை போல ஆண்டவர் இயேசுவை தொட்டு அனுமதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம், ஆனால் தோமா கூட தொடலை. ஆண்டவரின் தேவன் என்று சொல்லி அவர் கால்களிலே சரணடைகிறார். ஆகவே நாம் அதற்கு மேலாக தோமா கொடுத்த அதே அழைப்பை கொடுத்து ஆண்டவர் நம்ம கைகளிலே வருகிறார், நாவிலே வருகிறார், அவரை தொட்டு அனுபவிக்கும்படியாக வருகிறார். ஆகவே அப்பேற்பட்ட ஆண்டவர் அவ்வளவு இரக்கத்தோடு நம்மை திடப்படுத்த, பலப்படுத்த, சுகப்படுத்த நம் மீது இரக்கம் கொண்டு வருகிறார். உணர்வோம் அந்த தொடுகிற ஆண்டவரை, இயேசுவை. உண்மையிலே அந்த ஆண்டவரை, வல்லமையின் ஆண்டவரை நாம் உணர்ந்து தொட்டு அவரை உண்போம், அனுபவிப்போம். நம்முடைய வாழ்வு ஆஸ்வாதமாய் மாற கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுபெயர் துயதன போற்ற பெருக, முதல் ஆட்சி வருக, முதல் திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எதிராய் குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். முதிரக்கத்துதவியானங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கணக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் இமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. அன்பராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் குழுமியிருக்கிற திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ளவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அன்பராக இயேசு கிறிஸ்துவின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய் ஆவியோடு துழைப்பால் முதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழைத்தி இந்தப்படிதமைக்க உடலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமனைத்தில் விடுவித்து நாங்கள் இன்றுபடி கட்டளைகளில் கருத்தூறி நிற்க செய்தும் நாங்கள் ஒருபொழுதும் உண்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இப்படி குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சம்மரி. நம்மை தொட அனுமதித்து
நம்மோடு வாழ்ந்து நம்மை சுகப்படுத்த பலப்படுத்த ஆசிரியரால் நன்மைகளால் நிரப்ப நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக நம்மை தேடி வருகிற ஆண்டவர், இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடரத்தமே காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்த அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ, உந்த அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ, மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாக வா, மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. உருவில்லா இறைவன் உன்னுதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ, உருவில்லா இறைவன் உன்னுதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ, குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா, குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. முழந்தாளிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே,
கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இயேசுவின் திரு இதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திரு இதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீதரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். திரு கரங்களால் என்னை ஆசீர்வதியும் உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாரனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்திருளும். இயேசுவே, அன்பாத பிரசன்னத்தில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறர் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். முத்திரையிலிருந்தும் காயிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்திருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் நிரப்பும். இயேசுவின் திருமே, முதுமையில் மக்கள் எல்லோரும் அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அமர்வோம். இயேசுவின் அன்பாந்தவர்களே, இதை அன்பர்களே, உங்களை அன்போடு மீண்டுமாக இந்த திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்துக்கின்றோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவனுடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அளவற்ற அவருடைய இரக்கமும் கருணையும் உங்கள் ஒவ்வொரு உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக நிரப்பும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் தொடர்ந்து இந்த நாள் முழுவதுமாக, இந்த வாரம் முழுவதுமாக, இந்த மாதம் முழுவதுமாக அவருடைய இதய அன்பினால் உங்களை நிரப்பி உங்களை காத்து கொள்வாராக. அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக 10:30 இந்த காலை மீண்டுமாக ஒரு திருப்பலியும் அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அதேபோன்று மாலை 6:00 மீண்டுமாக நற்கருணை ஆராதனையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். ஆகவே இது முதல் வெள்ளிக்கிழமையினுடைய வழிபாட்டு நேரங்களாக இருக்கிறது. எனவே தெரிந்தவர்களுக்கு உங்களுடைய இந்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் சேர்ந்து இறுதி ஆண்டவரை போற்றி நாம் அவருடைய அருளை ஆசிரியர் பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். எனவே இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்து பிரபுவுக்காக நம்மை தயாரிக்கிற ஒரு அருமையான நாளாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் பலவிதமான சவால்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கொரோனா, அது இல்லாமல் லாக்டவுன், நிறைய காரியங்கள் நமக்கு வந்து சவாலாக இருந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்மஸ் விழாவை நாம் முறையாக வழக்கம்போல் அந்த இருக்கிற எல்லா விதமான ஒரு மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு கொண்டாட முடியாத அளவுக்கு மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கு. ஆயினும் கிறிஸ்மஸ் விழாவை அர்த்தமுள்ள விழாவாக நம்மால் கொண்டாட முடியும். உள்ளார்ந்த தயாரிப்போடு நாம் அதை கொண்டாட முடியும். உண்மையிலே நம்மை தேடி வருகிற அந்த கடவுளை மீண்டுமாக ஒரு புதிய ஒரு நாளில் அல்லது புதிய தயாரிப்போடு, ஒரு புதிய எழுச்சியோடு நாம் அவரை கண்டுகொள்ள முடியும். அவருக்காக நம்முடைய இல்லத்தை, உள்ளத்தை தயார்படுத்தி விட முடியும். ஆகவே அதற்கு ஏதுவாக ஒரு சிறிய நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்க்குற இந்த மரம், A tree of sharing, அல்லது பகிர்வின் மரம் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஏறக்குறைய ஏழைகளுக்கு என்று அறியப்பட்டவர்கள்,
அவர்களுக்காக உதவி செய்வதற்காக ஒவ்வொரு பையிலையும் வந்து பேக்லேயும் வந்து அவங்களோட டீட்டெயில் வச்சுருக்குறோம். ஆனால் அப்படின்னா அவங்க என்ன வயசு, அவங்களுடைய தேவை என்ன என்பது குறித்து நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் ஒரு கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு துணி எடுத்துக்குவோம். ஒருவேளை அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை, இந்த முறை மற்றவங்களுக்காக ஒரு துணி எடுத்து கொடுங்க, ஒரு இணைக்காக துணி எடுத்து கொடுங்க. நிச்சயமாக அவர்கள் அதை உடுத்தி கொள்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதங்களால் உடுத்தி கொள்வா உடுத்துவார். அவர்கள் அதை உடுத்துகிற பொழுது ஆண்டவர் நம்மை மிகப்பெரிய நன்மைகளால் சுகத்தினால் அவர் நம்மை நிச்சயமாக நிரப்புவார். ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுத்தா கூட வேஸ்ட் ஆகாது. ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு சின்ன காரியமும் கூட அது வீணாக போகாது. எனவே ஒரு ஏழைக்காக நீங்கள் ஒரு குடும்பத்திலேருந்து ஒன்றாவது இல்லை சமயம் என்னால் ஒரு அஞ்சு எடுக்க முடியும், தாராளமாக எடுத்துங்க, பிரச்சனை கிடையாது. இல்லை ஒன்றாவது ஒரு குடும்பத்திலேருந்து ஒன்றாவது ஒரு நம்ம அந்த ஒரு பையன் எடுத்துக்குவோம், எடுக்கலாமா? சரி, கொஞ்சம் கண்களை மூடி. இப்போ பவுல் சொல்கிறார், கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யணும், கண்களை மூடி ஜபித்து தூயாவி உனக்கு என்ன சொல்கிறார் அதை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறார். தீயாவி வேலை செஞ்சால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை என்ன சொல்லலாம், டே கிட்ட போயிடாத, எடுக்காத, அங்கே போகாத, அந்த சாமியார் சொல்லுவார், அதெல்லாம் கேட்காத அப்படின்னு தீயாவி சொல்லும். ஆனால் தூயாவி அப்படி இல்லை, தூண்டுவார், என்ன செய்யணும் என்பது தூண்டுவார். சரிங்களா? ஆகவே ஒரு கணக்கு கண்களை மூடி நம்ம தூயாவியோட ஒப்பு கொடுப்போம். இறைவன் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் என்னை தேடி வந்து நான் ஒரு ஏழையை சந்திக்கும்படியாக உதவி செய்கிறார். ஒரு ஏழையின் தேவையை சந்திக்கும்படியாக அவர் எனக்கு உதவி செய்கிறார். இந்த ஆலயத்துக்காக இல்லை, இல்லை நடக்க போகிற அலங்கார காரியங்களுக்காக இல்லை, ஒரு ஏழைக்காக என்னுடைய தேவைக்காக ஆண்டவர் என்று எனக்குள்ளாக என்னை தூண்டவே இருக்கிறார். எனவே ஒரு கணம் கண்களை மூடி தூயாவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஒரு நான்கு வரி பாடல்களை தூயாவின் பாடல்களை பாடுவோம். அவை தூயாவின் பாடலை பாடுகிற பொழுது எழுந்து வந்து ஆளுக்கு ஒரு பை எடுத்துக்கலாம். நீங்கள் பிரதர் ஹெல்ப் பண்ணுங்க, கிட்ட போங்க, அங்கே போய் நின்றுங்க. ஆகவே நீங்கள் தூயாவியினுடைய இந்த சின்ன ஜபம் சொல்லிட்டு வாங்க வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒன்றாவது குறைந்தது ஒன்றாவது எடுத்துக்கொள்ள முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்தாவியே என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்தாவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்தாவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன். Oh,
என்னை ஒளிர செய்து வழி காட்டும் பொது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா உன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உண்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் ஆராதனை செய்கின்றேன் அன்பர்களே நாங்கள் கூட உணர்த்துக்கிறோம் நாங்களும் செய்கிறோம் சரி ஒருவேளை நாங்கள் வெளியூர்ந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நிறைய பேர் எங்கள் பங்கு மக்கள் இல்லை நல்லா தெரியும் நான் போயிட்டு துணியெல்லாம் வாங்கின்னு வந்து கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை அப்படி நினைக்கிறவங்க இந்த பைக்குள்ளேயே அதுக்குரிய பணம் இருந்தால் போட்டுட்டு அந்த பணத்தை வந்து இந்த பாக்ஸில் ஏதாவது கொடுப்பா பாக்ஸில் வைத்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொடுத்துட்டு போனால் அது நாங்கள் கூட வாங்கி கொடுத்துவோம் பிரச்சனை இல்லை இதுக்குள்ளேயே போடணும் இதுக்குள்ளேயே போட்டு விட்டாலும் நல்லமாக இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா ஒருவேளை தேவைப்பட்டா இல்லைன்னா வந்து 14ஆம் தேதிக்குள் 14-15 தேதிக்குள் இந்த அது என்ன உங்களுக்கு இதில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வாங்கி கொண்டு வந்து காணிக்கையாக எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அலுவலகத்தில் கொடுக்கலாம் அல்லது எங்களை பார்த்து கொடுக்கலாம் அல்லது ஆலயத்தில் கூட காணிக்கையாக கொடுக்கலாம் ஆனால் கொடுக்குற பொழுது கொஞ்சம் தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க இந்த பையில் இருக்கிற டீட்டெயிலோடு கொடுங்க ஏன்னா இது இது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதை வந்து மறந்துடாதீங்க இதை வந்து தொலைச்சிடாதீங்க இந்த பையில் இருக்கிற அந்த தகவலோடு மீண்டுமாக கொடுக்க முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மன்றாடுவோமாக ஆண்டவரே இந்த அன்பின் அருள் அடையாளும் எங்களை புனித அன்புத்தையால் பற்றி அறிய செய்வதாக இவ்வாறு நாங்கள் திருமகளை இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரையும் கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆமென் ஆண்டவங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியாருங்களை ஆசீர்வதிப்பாராக இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் வானிலும் புவியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம்
வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இனையில்லா நாமம் இன்ப நாமம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதின் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாகுக கடவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பாந்தவர்களே, ஒரு சிலருக்கு புரியவில்லை என்று சொல்லினீர்கள், உள்ள அந்த சுருக்கு பையில் இருக்க பேர் இருக்கும், அதில் வந்து அந்த நபருடைய டீட்டெயில் விலாசம்லாம் இருக்காது. அதில் வந்து ஆணா பெண்ணா என்ன வயசு சாரியா இல்லை பெட்ஷீட்டா இல்லை ஒரு சின்ன குழந்தையா ஒரு ட்ரெஸ்ஸானது இருக்கும். அதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள், இல்லத்துக்கு எடுத்து சென்று அதை வாங்கிய பிறகு ஃபாதர் சொன்ன மாதிரி 14-15 தேதிக்குள்ளே திருப்பி வந்து கொடுக்கும்போது அந்த சீட்டோடு சேர்த்து கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் தயங்குனீங்கன்னா கூட பரவாயில்ல, அந்த உண்டியில் போட்டுருங்க, அந்த பாக்ஸ் போட்டுருங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் அதை கொடுக்க மறந்துட்டிங்கன்னா அந்த நபருக்கு அந்த நீங்கள் உங்களுடைய அன்பின் காணிக்கை சென்று சேராது. அதனால் வந்து தயங்காதீங்க. முடியல, ரொம்ப சாரி ரெண்டு சாரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே போட்டுருங்க. சென்ற ஆண்டு ரொம்பவும் அருமையாக இருந்தது, நினச்சி கூட பார்க்கல. உங்களுடைய அந்த காணிக்கையின் மூலமாக நம்முடைய பிள்ளைங்க நல்ல தரமான உடைகளை அணிந்தார்கள். சாதாரணம் இல்லை, 100 ரூபா 150 ரூபான்னு இல்லை, நல்ல தரமான உடைகளை அணிந்தார்கள். யாரோ ஒரு பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, அவர் வந்து விதவை